Hi students, this is Alex here. In the video, படிக்கும் போது எப்படி doubt வராம படிக்கணும் அப்படியே doubt வந்தா அதை எப்படி நம்ம ஈஸியா clear பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் தி இயர்ல இருந்து ஒவ்வொரு ப்ராப்ளமா பிராக்டீஸ் பண்ணி படிக்கும் போது அவங்க டவுட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் வரும். வர சின்ன சின்ன டவுட்ஸையும் வந்து அவங்களோட கிளாஸ் டீச்சர்ட்டையோ இல்ல ஃப்ரெண்ட்ஸையோ கேட்டு கிளாரிஃபை பண்ணிருப்பாங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் வரும்போது தான் ரொம்ப அவங்களோட ப்ரிப்பரேஷனே சின்சியர் ஆகுது. ஸோ டுவெல்த் எக்ஸாம் வந்து அவங்க சின்சியராக படிக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு நிறைய ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் பத்தாது. அதனால ஒரு சில செலக்டிவ் ஸ்டடி பண்ணுறாங்க. அதாவது ஒரு சில இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் 2 மார்க் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் கொடுத்ததோ அதர்வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்தோ எடுத்து அதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் அப்படி படிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ரேண்டமாக சடனாக வந்து ஒரு சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டினை படிக்கிறோம். அப்போ வந்து நம்ம படிக்கும்போது நிறைய டவுட்ஸ் வரும். இந்த ஸ்டெப் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கு இந்த ஃபார்முலா வந்திருக்கு, இது மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அப்போ அந்த சம்ம நம்ம படிக்கும்போதே வந்து ஒரு ஸ்ட்ரகிள்டு லேர்னிங் தான் இருக்குமே தவிர ரொம்ப ஈஸியாகவோ கிளியராகவோ படிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய டைமும் ஆகும் அந்த கொஸ்டினை படித்து முடிக்கிறதுக்கு. பட் இந்த மாதிரி சமயத்தில் எப்படி இந்த மாதிரி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறது, ஸோ டவுட் வராம எப்படி நம்ம அந்த சம்மை வந்து ஈஸியாக படிக்கிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாப்டர்ல ஒரு எக்ஸாம்பிள் சம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது சப்போஸ் அதில் டவுட் வந்துச்சு அப்படின்னா, நீங்க அதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸை முதல்ல கோத்ரூ பண்ணிட்டு அதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த சம்மை போடும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டவுட்டே வராது. ஏன்னா ஒரு சம்ல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதை அடுத்தடுத்து ப்ராப்ளத்திலையும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம டைரக்டாக ஒரு கொஸ்டின் எடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு படிக்கும்போது அதில் வந்து நிறைய விஷயங்கள் புரியாமல் இருக்கும். பட் இதுவே அதே மாதிரி ஒரு ப்ரீவியஸ் 2 செம்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த செம்முக்கு வரும்போது உங்களுக்கு ஆல்ரெடி அதில் ஒரு ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ மறுபடியும் யூஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த விதத்தில் படிக்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் டவுட்டே வராது. அப்படியே ஒரு சில டவுட் வந்தாலும் நீங்கள் வந்து சின்ன சின்ன டவுட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ டீச்சர்ஸ்டையோ கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு செம்ம படிக்கும்போது அதுக்கு ப்ரீவியஸ்ல இருக்கிற ஒரு 1 or 2 எக்ஸாம்பிளையோ இல்ல அதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு 1 or 2 எக்ஸாம்பிளையோ சேர்த்து நம்ம படிக்கும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ராவும் கவர் பண்றோம், படிக்க வேண்டிய ப்ராப்ளத்தையும் நல்லா தரவாகவும் கவர் பண்றோம். ஸோ இதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்ப நீங்க ஒரு செம்ம மட்டும் அரைகுறையா புரிஞ்சு அதை படிக்கிறதுக்கு பதிலா நீங்க இந்த செம்மோட சேர்த்து ஒரு முன்ன ஒரு 2 எக்ஸாம்பிள் பின்ன ஒரு 2 எக்ஸாம்பிள்னு சேர்த்து இதெல்லாம் கம்ப்ளீட்டா படிக்கும்போது நீங்க படிக்க வேண்டிய ப்ராப்ளமும் நல்லா தரவா படிச்சிருவீங்க. அது போக நீங்க எக்ஸ்ட்ராவும் ஒரு 3 or 4 கொஸ்டின்ஸும் படிக்கிறீங்க. அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். இப்போ நம்ம வந்து படிக்கிற கவரேஜும் நிறைய ஆகுது. இப்போ எக்ஸாம்ல வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு சில கொஸ்டின் வரலாம் அப்படின்னு நினைச்சு படிக்கிறோம், பட் வரல அப்படின்னா அது வந்து நமக்கு லாஸ். பட் இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அது மாதிரி ரிலேட்டடா இருக்கிற ஒரு 3-4 கொஸ்டின்ஸும் சேர்த்து படிக்கிறீங்க. அப்ப நம்ம கவரேஜ் அதிகமாகும் போது கண்டிப்பா நம்ம படிச்சதுல இருந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ முன்ன விட இப்போ வந்து பெட்டர் சான்ஸ் இருக்கு. அப்ப இதனால நம்மளோட மார்க்கும் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இன்னொன்று நம்ம தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இது போக வேற ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன டேர்ம்ஸ் புரியல அப்படின்னா, நீங்க அந்த டேர்ம் வந்து கூகுள்லயே நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதோட தமிழ் மீனிங்கோட சேர்த்தே நமக்கு சர்ச் ரிசல்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ப்ரூவ் தட் இட் இஸ் நான் கொலினியர் அப்படின்னு இருக்கு, நமக்கு அது நான் கொலினியர் என்னன்னு புரியல, அது தமிழ்ல தெரியல அப்படின்னா, நீங்க அந்த டேர்ம் நான் கொலினியர் அப்படின்னு சொல்லி கூகுள்ல போட்டு இன் தமிழ் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வரும். அப்ப ஃபர்தரா நமக்கு ஒரு இருக்கிற ஒரு சின்ன சின்ன டவுட்ஸையும் வந்து நம்ம இது மூலமா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா, ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட் வந்து இது மாதிரி செலக்டிவ் ஸ்டடி பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து எல்லாத்தையுமே படிக்கும் போது அவங்களுக்கு டவுட்ஸும் மினிமமா இருக்கும், ரொம்ப ஹை மார்க்கும் ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் இப்போ டுவர்ட்ஸ் எண்டில் இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால தான் நம்ம செலக்டிவ் ஸ்டடி பண்ணுறோம். அதில் கண்டிப்பாக தப்பு கிடையாது. பட் அந்த செலக்டிவ் ஸ்டடியை மட்டும் படிச்சுட்டு போகிறது தான் தப்பு. நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்ல தரவாக படிக்கலாம். பட் அது மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற அதர் ப்ராப்ளத்தையும் படிக்கிறது வந்து எப்போவுமே வந்து ரொம்ப சேஃபர் சைடு. அதனால் படிக்கும் போதே வந்து இந்த கொஸ்டின் வருமா வராதா, இந்த கொஸ்டின் வந்து எவ்வளோ மார்க்கு, அதெல்லாம் பார்க்காம நீங்க அந்த கொஸ்டின் படிக்கும்போது நான் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னையும் பின்னையும் இருக்கிற ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் சேர்த்து படிச்சீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டாப்பரோட ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்றோம். நம்ம ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு அது ரிலேட்டடா இருக்கிற ஒரு 3-4 கொஸ்டின் படிக்கும்போது ரொம்ப டைமும் ஆகாது, ரொம்ப ஈஸியாகவும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, நீங்க படிக்கிறதும் ரொம்ப தரவா இருக்கும். ஸோ இந்த விதத்துல உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து
எக்ஸ்ட்ரீம்லி பெஸ்ட் லெவலா இருக்கும். அதனால செலக்டிவா ஒரு 10 क्वेश्चन படிக்கிறதுக்கு பதிலு நம்ம அதோட சேர்த்து ஒரு 3-4 क्वेश्चन படிக்கும்போது நம்மளோட प्रिपरेशनும் வந்து ஒரு 3-4 டைம்ஸ் வந்து அதிகமாகுது. அப்ப இது ஆல்வேஸ் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட்ட கொடுக்கும். சோ நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.